டிக்டாக் ஆப் மூலம் மிகவும் பிரபலமானவர்தான் ஜிபி முத்து. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியாகிறது. அந்த செய்தி என்னன்னா, ரத்த வில்லத்தில் கிடந்த ஜிபி முத்து பிளேடால் வெட்டிய சகோதரர். என்ன நடந்ததுன்னு வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன் தன்னுடைய சகோதரர் தன்னை பிளேடால் வெட்டியதாக கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் ஜிபி முத்து. டிக்டாக் ஜெயிலி மூலம் பிரபலமானவர்தான் ஜிபி முத்து. இவரது தமிழ் பேச்சுக்காகவே இளைஞர் மத்தியில் வைரலானார். தலைவரே என இவரை கொண்டாடவும் தொடங்கினன. இப்படி பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகிட்டார் ஜிபி முத்து. இந்த புகழ் மூலமே பிக்பாஸ் சீசன் 6 வீட்டுக்குள் நுழையும் வாய்ப்பு கிடைத்தது. ஆரம்பம் முதலே ரசிகர்கள் ஃபேவரட் போட்டியாக வலம் வந்த போதும் மகனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை, எனக்கு குடும்பம் முக்கியம் என கூறி வெளியேறினார். தனக்கு பணம் புகழை விட தன் மகன்தான் முக்கியம் என கூறிய ஜிபி முத்துவின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த நிலையில் படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் ஜிபி முத்து சமீபத்தில் அளித்த பேட்டியானது வைரலாகி வருது. அதில் சில வருடங்களுக்கு முன்பு நானும் என்னுடைய சகோதரரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. கோபத்தில் என் சகோதரன் பிளேடால் என்னை வெட்டினான். இரத்த வெள்ளத்தில் கிடந்த என்னை நண்பர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றினார். இதனால் உடலில் மொத்தம் 175 தையல்கள் போடப்பட்டது. ஆனால் என் சகோதரர் உயிருடன் இல்லை. அவர் வெட்டிய வலியை விட உயிருடன் இல்லாததான் கொடுமையாக இருப்பது என தெரிவித்துள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பேசிய இந்த வீடியோவானது இணையதளத்தில் ரொம்ப வைரலாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.